Hello viewers, welcome to VK Construction. Naa unga Vinod. இன்றைக்கி நம்ம சேனலில் 1122 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு 2BHK நார்த் ஃபேசிங் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெடி டு மூவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறது மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட முழு டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷன் ப்ளஸ் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட்டெக்டை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 23 ஃபீட் ரோடு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஆப்போசிட் சைடில் வந்து பார்க்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு வந்து இப்போ அவைலபிளில் இருக்குது. புக் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ இல்லை டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட மனை வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில், அதாவது மேற்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும். வீட்டோட வாசல் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை பார்த்த மாதிரி, அதாவது வடக்கு வாசல் பார்த்த மாதிரி வந்து அமைச்சிருப்போம். இந்த வீட்டோட மெயின் கேட் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கார் போர்ட்டிகோ. ஸோ இந்த கார் போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14.6x9 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. அதாவது 14 அடி நீளமாகவும் 9 அடி வந்து அகலமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அண்டர் கிரவுண்டில் சேஃப்டி டேங்க் கொடுத்துருக்கோம், அதுக்கான மேனுவலும் வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹேண்ட் ரைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SS-ல தான் கொடுத்துருப்போம். ஸ்டெப்ஸு கீழே இருக்க ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பாயிண்ட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3-phase EB தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட சிட் அவுட் ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.3x3.10 அப்படின்ற சைஸில் தான் அமைஞ்சிருக்கு. இதோட எலிவேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் மெயின் டோர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. 1 வீக்கில் வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி 100% வந்து ஃபினிஷிங் ஆகிடும். ஒர்க்கு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கும் போதே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 வீக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.6x12.6 அப்படின்ற சைஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஹாலோட சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் போர்ட்ஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங் டிசைனில் வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட ஒன் சைடு வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா லீஃப் பெயிண்டிங் டிசைனும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபினிஷ் ஆன உடனே தான் இதோட இன்டீரியர் ஒர்க் இன்னும் இதை விட அழகாக தெரியும். ஸோ 1 வீக்கில் உங்களுக்கு 100%ல் வந்து ஒர்க் முடிஞ்சிடும். இதோட ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2x2 அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிஃபைட் டைல்ஸில் தான் வந்து இதோட ஃப்ளோர் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். டிவி கபோர்ட்லேருந்து மாடுலர் கிச்சன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ஸ் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. ஸோ கிச்சனோட லேப்ஸ் ப்ளஸ் செல்ஃப் கபோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இதோட கவுண்டர் டாப்லாம் வந்து கிரானைட்டில் தான் வந்து கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதோட சிங்க் SS-ல வந்து கொடுத்துருப்போம். ஒர்க் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆனோடனே இதை விட இன்னும் உங்களுக்கு இந்த இன்டீரியர் டிசைன் வந்து இன்னும் கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 90% பேங்க் லோனோட வந்து அரேஞ்ச் பண்ணித்தரோம். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம்.
இந்த வீட்டோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 lakhs வரும். ஸோ நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வீடு பாருங்கள், வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதில் பெஸ்ட்டாக நெகஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11.6x9.1 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. ஹால் ப்ளஸ் ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு வச்சு நம்ம வந்து ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி அதுக்கான ஸ்பாட் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ளஸ் லேப்ஸ் எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் புஷ் பண்ணி நாங்கள் லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதோட பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வாலில் வந்து பெயிண்டிங் டிசைன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து வால்பேப்பர் டிசைனிங் சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அதாவது பெயிண்டிங் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவோம். ஸோ இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம், வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில். இதோட பாத் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்வேர் பிராண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்போம். ஸோ வால் மிக்சர் எல்லாமே வந்து ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த வீட்டோட உள்ள இன்டீரியர் பெயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஷைன் பெயிண்டிங் தான் வந்து பண்ணியிருப்போம். பட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமா கம்பெனி தான், ஏஷியன் அல்டிமா கம்பெனி தான் யூஸ் பண்ணுவோம். இதோட அவுட்ரு எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஏஷியன் அல்டிமா ப்ரொடெக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வாலில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்போம். இதோட சீலிங்லேயும் வந்து ஃபால் சீலிங் டிசைன் வந்து கொடுத்துருப்போம். ஸ்பாட் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட ஜன்னல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸில் தான் வந்து கொடுத்துருப்போம். இந்த பெட்ரூமுக்கும் வந்து லேப்ஸ் ப்ளஸ் கபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வுட் ஒர்க் பண்ணியிருப்போம். இதுக்கும் வந்து உள்ளே வந்து வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் வந்து அட்டாச் பாத்ரூமும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ரெண்டு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவைலபிளில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பட்ஜெட் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை வந்து நாங்கள் உங்களுக்காக வடிவமைச்சிருக்கோம். ஸோ நேரில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணித்தர முடியுமோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நெகஷியபிளும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் 1.3 km தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது, ரெடி டு மூவ் இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி டியூப்ளெக்ஸ் ஹவுஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.